அதிமுகவோட வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக உங்க கட்சியிலிருந்து போன சூழ்நிலையில் இப்போது நடத்த இப்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தேர்தல் சூழல் எப்படியான ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கியிருக்கு? என் மனநிலை வந்து உழைப்பு தான், முயற்சி. உழைப்பு முயற்சி இருந்தால் வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை. இதுதான் எங்களுக்கு கூட்டணியோட எண்ணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 10 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 1996 ஆம் ஆண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமாகாவுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கே கட்சி ஆரம்பித்தேன், இன்றைக்கி நான் தான் முதலமைச்சர் இல்லையா. அன்றைக்கி வந்து அரசியல் வந்து ஒரு அன்றைக்கி எதிர்ப்பு வந்து உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1996 ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர்கள் எதிர்த்து 40 நாட்கள் பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இடத்தில் அமர்வதற்கு முதல் காரணம், முக்கிய காரணம் என்று சொன்னால் அது நான் தான், யாராலையும் மறுக்க முடியாது. மறுத்தால் சொல்லிட்டு அது கருத்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ எப்படி இருக்கிறது? முக்கியமாக வந்து உங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் தேர்தலில் நிற்கலை. வாக்கு சதவீதங்கள் எப்படி இருக்குது? தேர்தல் பிரச்சாரம் அதிமுக திமுக ஒப்பிடும்போது உங்களுடைய பிரச்சாரம் வியூகம் எப்படி இருக்குது? எங்கள் பிரச்சார வியூகம் வந்து ஒரு சாதாரண ஒரு பிரச்சாரம் தான். வந்தா படோபகாரத்துடன் பிரச்சாரம் செய்ய போகல. கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு கும்பம் வச்சு மரியாதை கொடுத்து பட்டாசு போட்டு அதெல்லாம் பண்ணல. நாங்கள் போகும்போது ரெண்டு பேர் நின்னால் இறங்கி பேசி தான் என் வழக்கம். 1996 ஆம் ஆண்டு அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒரு கிராமத்தில் ஒரு வயலில் வந்து ஒரு தனி நபர் நின்று கொண்டிருந்தால் கூட ஓடோடி சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமாகாவுக்கும் வாக்களிக்கும் கேட்டவனா அல்ல. கூட்டத்தை பார்த்து கூட்டத்திற்காக நான் வந்து பேசி போல மக்கள்கிட்ட இந்த தார்ச்சிலை சின்னத்தையும் எங்கள் வேட்பாளரையும் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த அறிமுகம் நடக்கும்போது அவர் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது எங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும்போது நல்லவர்களும் வல்லவர்களும் ஒருங்கிணைக்கும் போது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகின்ற கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் ஆசையோடு நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க, அவங்க ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கிறாங்க, அதுதான் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ, இல்லை நீங்கள் தனியாக வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு? தேர்தலுடைய அறிக்கை நாங்கள் வந்து கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒத்த கருத்து நிறையா இருக்குது. அதில் ஒத்த கருத்து இல்லாமே இல்லையா? அதில் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் படி அனைத்து கூட அவங்க கோயம்புத்தூர் அன்னைக்கு பேசும்போது கூட ரிசர்வேஷன் பற்றி நான் எதுவும் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து கருத்து வந்து ரிசர்வேஷன் பற்றி பேசினா ஓ மாற்றி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னா நேற்று பேச அந்த பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். ஆக என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் எதற்காக கொடுக்க வேண்டும்? மீன் பிடிக்கிறது தூண்டில் வாங்கி கொடுக்கலாம், மீன் பண்ணி பிடிச்சி தர முடியாதுல்ல, அப்போ தூண்டில் வாங்கி கொடுப்பதற்கு இலவசமாக இருக்கலாம். கல்வி கற்பதற்கு வந்து ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் அப்படின்போது பாகுபாடு இல்லாமல் இடஒதுக்கீடு இருக்கும்போது அவங்களும் வந்து கல்வி கற்பதற்கு வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது அவசியம். அது எப்படி இன்றைக்கி நாளைக்கு வந்து மறைய போகிறது இடஒதுக்கீடுலாம்? அப்போ நான் சொன்னது கூட சில இடத்துல வந்து தவறாக சில சகோதரர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனத்தை ஒரு ஜாதியை உயர்த்தி ஒரு ஜாதியை குறைத்து நான் எங்கேயுமே பேசலை. நான் சொன்னேன், ஒன் மேன் கமிஷன் முடிஞ்ச பிறகு அந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு நீங்கள் வந்து யார் யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு தரணும் உள்ளஒதுக்கீடு தரணுன்றதை முடிவு பண்ணுங்கன்னு சொன்னோம்லையே. யார் உயர்வதோ யார் தாழ்த்துவதோ என்னுடைய வழக்கம் கிடையாது. உயர்றாங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் எங்களுடைய சமத்துவ கொள்கையை. நான் யாரையும் அப்படி குறை சொல்ல, அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படி நான் சொல்லவே இல்லை. சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துருக்கீங்க, மேலும் ஒரு உறுப்பினரும் இருந்தார். தற்போது நீங்கள் சட்டமன்றத்திற்குள் செல்வதற்கான ஆயத்த பணிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் 40 இடங்களில் தான் போட்டிடுறீங்க, 234 தொகுதிகளுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாமே. 234 தொகுதிகள் அன்றைக்கி தான் ஒரு கூட்டணி. இப்போ வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லும்போது காந்தி மட்டும் குரல் கொடுத்து தான் போயிருக்க மாட்டாங்கல்ல, எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம்ல, அந்த ஒன்றா சேர்ந்துருக்கோம். இன்று வந்து ஒரு 54 ஆண்டு கால ஆட்சி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதான் அங்கே முதல்ல பாயிண்ட்டில் பேசும்போது அதான் நான் சொன்னேன், இன்றைக்கும் நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுற நிலைமை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது. முக்கியமாக சென்ற ஆண்டு வந்து கோவிட் தொற்றுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை கொடுத்தா மக்கள் வாங்கிடுவாங்கன்றதை வந்து வாங்கிடாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காலில் விழுந்துட்டுருக்கிறேன். இது கேமராக்காக நான் வந்து நடிக்கலை, உண்மையிலே காலில் விடுறேன். ஏன்னா காசுக்காக நீங்கள் வாக்கை விட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் நாளைய சமுதாயம் நாளை இளைய தலைமுறை நிச்சயமாக நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால் எங்களை பொறுத்து 214 தொகுதிக்கு நான் நிற்கிறேனோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த கூட்டணியின் அனைத்து வேட்பாளர் நிற்கு கொண்டிருக்கிறார்கள், அவங்க வெற்றி பெறதுக்கான எல்லா இடத்தையும் உழைச்சிட்ருக்காங்க. இது புதிய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இதுதான் மாற்றம் என்று மக்கள் நினைத்து விட்டால், ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த பொறி தட்டிச்சு பார்த்தீங்களா அது உருவாகிவிட்டால் ஏன் திரு கமல்ஹாசன் முதல்வராக இருக்கலாம், நாம் ஆட்சிப்படத்தில் அமரலாம். நீ கேட்பீங்க, நீங்களே நிற்கலையுன்னு கேட்டீங்க, அந்த கேள்வி பதில் சொல்கிறேன். ஏன் நாளைக்கு ஒரு இடத்துல அன்பு சகோதரர் வெற்றி பெற்று கிச்சா ரமேஷ் அவர்கள் அண்ணா நீ ராஜினாமா பண்ணிக்கிறேன் நீங்கள் நின்று ஜெயிங்கன்னு சொன்னால் நானும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிடுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.